ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட எடுத்த பக்கத்து தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் வந்து சரி, அண்ணனுக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா, நம்ம சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்கிட்ட நான் சொன்னப்போ வந்து அண்ணனுக்கு அதில் விருப்பம் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா அவர் பேசுகிறத வச்சே எனக்கு தெரிஞ்சு போச்சு, அந்தளவுக்கு இவருக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதனால் வந்து ரொம்ப நான் வந்து இது பண்ணலை. சரி, நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து எதுவும் வந்து அவர்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஏன் அப்படின்னா, அவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம அதை பற்றி எதுவுமே இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் புரிஞ்சிட்டேன். என்னோடய ஒய்ஃபும் சொன்னாங்க இது மாதிரி வந்து, அவர் வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு விருப்பம் இல்லைங்கிறவரை எதுக்குங்க நீங்கள் தேவையில்லாமல் வந்து ஒரு கட்டாயப்படுத்துறது மாதிரி இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணுங்கள். அதுக்காக அவர்கிட்ட நீங்கள் போயிட்டு தேவையில்லாத விஷயங்களை வந்து நீங்கள் திருப்பி திருப்பி போயிட்டு கேட்டுட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னதுனால நானும் வந்து ஓரளவு மனசை வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு நான் வந்து ஒரு முடிவெடுத்தேன். சரி, இதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்த வந்து நம்ம இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வந்து சரி நம்மளாக ஏதாச்சும் ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து நான் போயிட்டு ஒரு உதவி கேட்டேன். அவன் என்னோடய காலேஜ்லேருந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு, இப்போ பேங்க்கில் வந்து ஒரு அக்கௌண்ட்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன்கிட்ட போயிட்டு ஏதாச்சும் லோனுக்கு வந்து முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அதுக்கு வந்து அவன் சொன்னான், அது மாதிரி நீ என்ன மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னால, இல்லை ஒரு சாதாரணமாக வந்து ஒரு 20 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு நார்மலாக ஒரு ஹோட்டல் அந்த அளவுக்கு இருந்தால் போதும், அதுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவன் சொன்னான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் ஏதாச்சும் ஷூரிட்டி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். சரி என்ன ஷூரிட்டி அப்படின்னு சொல்ல, அப்புறம் தான் வந்து ஏதாச்சும் பத்திரம் இல்லை யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் ஒரு நல்ல ஜாபில் இருக்கவங்க ஷூரிட்டிக்கு சைன் பண்ணால் கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னோடனே எனக்கு வந்து இருந்தால் கண்டிப்பாக நமக்காக வந்து நம்ம அண்ணனே நம்மளோட சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு சேர்ந்து ஒரு பயணிக்கிறதுக்கே தயங்குற காலத்தில் நம்ம வந்து எப்படி ஒரு தட்டை போயிட்டு நம்ம எனக்காக நீங்கள் இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க முடியாது. அதனால் நான் என்ன முடிவு பண்ணினேன்னா, சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதை பற்றி நம்ம கேட்குறதுக்கான அவசியங்கிறது கிடையாது அப்படின்ட்டு நானே முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன யோசித்தேன்னா, சரி நம்ம வீட்டு பத்திரத்தை வச்சு நாங்கள் இருந்த வீடும் ஒரு ஓட்டு வீடு தான், ஆனால் ஓரளவு வந்து ஒரு நல்ல ஏரியாவில் இருந்துச்சு. அண்ணன் வீடு எங்கள் வீட்டிலேருந்து ஒர 4 வீடு தள்ளி அப்படி தான். நாங்கள் வந்து அப்போயே வந்து நான் கொஞ்சம் வெளிநாடு போய் சம்பாதிச்சு இந்த ஓட்டு வீடு கட்டினதுக்கு அப்புறம் தான் எனக்கு கல்யாணமே பண்ணாங்க, தனியாக ஒரு வீடு கட்டினதுக்கப்புறம். சரி நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபுக்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவள் சொன்னால், நீங்கள் செய்யுங்க அதெல்லாம் ஒன்றும் பார்த்துக்கலாம், நம்ம இருக்கிற வீட்டை வச்சு தானே பண்ணுறோம், நம்ம ஒருத்தவங்கள்ட்ட கை நீட்டி கடன் வாங்கினா மட்டும் வட்டிக்கெலாம் வாங்கினா நம்மளால் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு இது மாதிரி நான் சொன்னேன். சரி வீட்டை வச்சு ஏதாச்சும் பத்திரம் இது பண்ண முடியுமா, எவ்வளோ கொடுப்பாங்கன்னு ஒன்று நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளில் உனக்கு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி 2 நாள் கழித்து வந்து அந்த ஏரியாவில் எவ்வளோ ஓரளவுக்கு போயிட்டுருக்கு என்ன அதுன்ட்டு விசாரிச்சுட்டு ஒரு 7-10 லட்சம் வரைக்கும் பண்ணலாம், உனக்கு எவ்வளோ அதுக்கு தேவை அப்படின்னு ஒன்று, எனக்கு ஒரு 5 லட்சரூபா இருந்தால் போதும், ஏன்னா கடை நான் லீஸ்க்கு பிடிச்சி அதுக்கப்புறம் இது பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு 5 லட்சரூபா இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அவனும் ஓகே அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து 5 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ் போன்ற மாதிரி நான் பார்த்துக்கிறேன், வட்டி கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி நான் பார்த்து செஞ்சு கொடுக்குறேன், உனக்கு எதிராக கமிஷன் ஏதாச்சும் தரட்டுமா அப்படின்னு கேட்டதுக்கு, ஏன் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே நீ எனக்காக வந்து எவ்வளோ காலேஜ் படிக்கிற டயத்துலையெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்க, எனக்கு மேரேஜ் ஆனப்பெல்லாம் வந்து எங்கள் சொந்தக்காரங்க கூட ஒரு நகை போட்டது கிடையாது, நீ எனக்காக வந்து நகை செஞ்ச அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் உனக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சிச்சு. சரி நம்ம ஒரு நேரத்தில் செய்கிற உதவி நமக்கு கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு நேரத்தில் நம்மளுக்கு கை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானுமே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸில் வந்து பேங்க்குக்கு வர சொன்னால், அப்புறம் அந்த ப்ராசஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் போணுச்சு. அதுக்கப்புறம் லோன் ஃபஸ்ட்டு ஒரு 3 லட்சம் போட்டாங்க, அப்புறம் 2 லட்சம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் எங்கள் ஏரியாவிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த கடை நான் பிடிச்சிருந்தேன், ஏன்னா நம்ம போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும். ஓரளவு வந்து நம்மளுக்கு ஸ்கூல் காலேஜெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சாப்பாட்டு கடையாக இருந்தாலும் சரி, ஒரு டீ அந்த இது மாதிரிலாம் இருந்தது பண்ணதான் சேர்ந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஓரளவு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, சரி இது சரியாக வராது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளே கொஞ்சம் இறங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் மாஸ்டரு
அந்த கடைக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்குறதுக்கு நான் என் ஒய்ஃப் எல்லாருமே சேர்ந்து வந்து போயிட்டு பார்த்தோம். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஹோல்சேல் கடையில் வாங்கினா கொஞ்சம் விலை கம்மியாகும், நம்ம பட்ஜெட்டோட கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெரிஞ்சவங்க மூலியமாக வந்து கொஞ்சம் அதுங்களுக்கெல்லாம் போயிட்டு அலைஞ்சு அப்புறம் வாங்கினோம் அந்த ஜாமெல்லாம். அப்புறம் வந்து நான் வந்து சில விஷயங்களை வந்து யோசிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நமக்கு சரியாக இருக்குமா இருக்காதா என்னங்கிறதே நமக்கு புரியாத ஒரு விஷயத்துல தான் நம்ம இந்த வாழ்க்கையில் இருக்கிறோம் அப்படி இருக்கிற மாதிரி. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் என் ஒய்ஃபு எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி நாங்கள் வந்து அதை வந்து நாங்கள் அடுத்த ஒரு லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து கடையெல்லாம் பார்த்து எல்லாமே வந்து இது பண்ணோம். என் அண்ணனுக்கும் சொன்னேன், ஏன் அப்படின்னா அவர் நம்மளை அலட்சியப்படுத்தினாலும் நம்ம வந்து ஒரு முதல்ல ஒரு விஷயம் ஆரம்பிக்க போகிறோன்னா அவரும் நம்மளுக்கு வந்து பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அண்ணனை போய் கூப்பிட்டேன். ஆனால் வந்து அண்ணன் வரல, அண்ணி மட்டும்தான் வந்துருந்தாங்க ஃபங்க்ஷனுக்கு. கேட்டதுக்கு வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காங்க அப்படின்னாங்க. ஒரு நம்ம தம்பி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறான், அதுக்கு வரணும்னா கண்டிப்பாக வரலாம். அதாவது மனசு இருந்தால் நம்மளுக்கு கண்டிப்பாக எந்த விஷயமா இருந்தாலும் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நம்மளால் கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் வந்து அவருக்கு என்னமோ வந்து நான் முன்னேறத்துலேயோ இல்லை இவன் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அலட்சிய பார்வை இருந்துச்சு. இவனுக்கெல்லாம் என்னத்துக்கடா போகணும், ஏன்னா அவர் வந்து ஓரளவு நல்ல வீடு கட்டிட்டாரு, ஓரளவு நல்லா செட்டில் ஆகிட்டார் லைஃப்பில் அப்படிங்கிறனால அவருக்கு என்னை பார்த்தா ஒரு அலட்சியங்கிறது இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. நான் சரி இந்த எண்ணங்களை மாற்றணும்னா நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் மாற்ற முடியும். அதனால் விட்டுத்தள்ள நம்மளை இன்றைக்கி மதிக்கலைன்னா மதிக்காமல் இருந்துட்டு போட்டேன். என் ஒய்ஃப்கிட்ட சொல்லி நான் ஃபீல் பண்ணேன், அண்ணன் வரல அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி கடை திறந்த அன்னைக்கு நைட்டு வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் எதுக்கு அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க, அவர் வந்தால் வராரு வரன்னா போகிறாரு, நீங்கள் மதித்து போய் கூப்பிட்டீங்க அதுக்கு அவர் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாருன்னா கண்டிப்பாக வந்திருப்பார். அவர் வந்து வரலங்கிறப்ப நீங்கள் எதுக்கு அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க, இங்கே பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், மறுநாள்லேருந்து காலையில் ஒரு 4:30 கடைக்கு போகிறது. ஏன்னா அந்த அந்த பக்கமாக வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் டீ காஃபி அந்த இதெல்லாம் அந்த டைமிங்கில் ஒரு 6 மணி 5:30 வந்து குடிக்கிறதுக்காக வேறு கடையை நோக்கி போவாங்க. நம்ம ஓப்பனில் இருந்துச்சுன்னா நம்ம கடையை இது பண்ணுவாங்கன்னா 4 மணிக்கெலாம் வந்து அந்த கடையை போயிட்டு ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் டீ மாஸ்டர் வந்து என்னோட அவனுக்கு தெரிஞ்சவர் தான் போட்டுருந்தேன், அவரும் 5 மணிக்கெலாம் நீங்கள் வந்துருங்கன்னு. அவரும் வந்து ரொம்ப வருஷமாக வந்து கொஞ்சம் வேறு இடத்துல வேலை பார்த்து சரியாக சம்பளம் கொடுக்காதனால நான் கரெக்டாக சம்பளம் கொடுக்குறேன்னு சொன்னதுனால அவர் கரெக்டாக 5 மணிக்கெலாம் வந்து வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. முதல் நாள் கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல அது மாதிரி இருந்துச்சு வியாபாரம், ஏன்னா நம்ம இப்போ தான் கடை இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அதோட வந்து அந்த நேரத்தில் வந்து ஸ்கூல் கொஞ்சம் ஸ்கூல் காலேஜ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் லீவ் விட்டு திறக்கிற நேரம், அட்மிஷனுக்கு வரவங்க தான் அப்படிங்கிறது. ஸ்கூல் திறந்து காலேஜெலாம் திறந்துட்டாங்கன்னா கொஞ்சம் நிறைய வந்து சாப்பாடு பார்சல் இதெல்லாம் கொஞ்சம் விற்கும், நம்மளுக்கும் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ரன் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் யோசித்தேன், சரி பார்த்துக்கலாம், நம்ம ஃபஸ்ட்டு நாளில் வச்சே நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது. ஒரு தொழிலை வந்து ஆரம்பிக்கிறோன்னா முதல் நாள் இருக்கிற விஷயமே மறுநாளும் நமக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறது இல்லை, நம்ம முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் முயற்சி பண்ணேன். முயற்சி பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கடை கொஞ்சம் இதாக ஆரம்பிச்சிச்சு. என் ஒய்ஃபும் வந்து பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு 9 மணி போல் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிட்டு அவங்க வேனில் ஏற்றி விட்டு எல்லாம் கிளப்பி அனுப்பிட்டு அதுங்க 5 மணிக்கு தான் ஈவினிங் வருவாங்க அப்படிங்கிறதுனால எனக்கு ஒய்ஃப் ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து மத்தியான சாப்பாடும் எனக்கு வந்து எடுத்துகிட்டு கடையிலேயும் சாப்பாடு இருக்குது, இருந்தாலும் வந்து எனக்கு மத்தியான சாப்பாடு எல்லாம் எடுத்துகிட்டு 10:30 வந்துடுவாங்க. வந்து கொஞ்சம் அவங்களோட வந்து வேலை பார்க்குறவங்களோட அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் கூட வேணாம்மா ஏமா வீட்டில் இருக்காமல் நீ வர்ற அப்படின்னு கேட்டால், இல்லைங்க நம்ம வந்து என்ன தான் வேலை பார்க்குறவங்கள நம்ம விட்டாலும் நம்ம கடையில் வந்து ஒரு லாபம் வரணுங்கிறது நமக்கு மட்டும்தான் வந்து அந்த ஒரு அக்கறையும் இது இருக்கும், அதனால் நீங்கள் வந்து அதை பற்றி இது பண்ணாதீங்க, இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுறோம்னு நினைக்காதீங்க, பின்னாடி நம்ம நல்லா இருப்போம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என் ஒய்ஃப் வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களும் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நம்மளும் கொஞ்சம் சாப்பாடு செய்கிறதுக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் ஓரளவு உங்களுக்கு தெரியுது, இருந்தாலும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வந்து நம்ம சொல்லி கொடுக்குற இடத்துல போயிட்டு நான் கற்றுக்குறேங்க அப்படிங்கிற மாதிரி என் ஒய்ஃபு விருப்பப்பட்டு சொன்னாங்க. நான் வந்து என்ன இருந்தேன்னா, சரி அவங்க விருப்பப்படுறாங்க, அவங்க விருப்பப்பட்டால் நம்ம இப்போ ஒரு மாஸ்டர் இது பண்ணுறோன்னா கிட்டத்தட்ட 1000-1500 வரைக்கும் ஒரு நாளைக்கு சேலரியே வருது அப்படிங்கிறப்போ நம்ம அதுக்கு பதிலாக நம்மளே கற்றுக்கிட்டோன்னா நம்மளே செஞ்சோன்னா அந்த சேலரி நம்மளுக்கு மிச்சம் தான், லாபம் தானே நமக்கு அப்படின்ட்டு அப்புறம் என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க. அங்கேருந்து ஒரு 1 ஹவர் ட்ராவலில் எல்லா ஸ்நாக்ஸ் ஐட்டம் அதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு இது மாதிரி கிளாஸ் சொல்லி கொடுக்குறாங்க, ஃபீஸ் மாதம் ஒரு 10,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஒரு 2 மாதத்தில் கற்றுக்கிட்டால் நம்ம ஓரளவு இதாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து போகிறதுக்காக வந்து நானும் போய் ஹெல்ப் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க இங்கேருந்து பஸ்ஸில் காலையில் பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் 10 மணிக்கு மேலே போயிட்டு இங்கே 11:30 ரீச் ஆகிட்டு ஒரு 3:30-4 மணி வரைக்கும் இங்கெல்லாம் கற்றுக்கிட்டு
சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி தான் வந்துட்டு இருந்தாங்க. சனி ஞாயிறு மட்டும் வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இங்கே. அதுக்கப்புறம் அவங்க இங்கே கற்றுக்கிட்டு வர விஷயங்களை வந்து கடையிலே செய்கிறது, ஒரு சிலது வீட்லேயே வந்து நைட்டெல்லாம் செஞ்சு பார்க்குறது, ஒரு சிலது எப்படி வருது டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தாலும் வர கஸ்டமருக்கும் நம்ம வந்து கொடுக்குறப்ப ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ஐட்டம் அதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் குழந்தைங்க விரும்புகிற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி சில இதெல்லாம் வெளியே இதில் கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் நாங்கள் வந்து கற்றுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அதை கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கடையில் நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்.